Welcome to Amudhum, Nalamum. Indo-Swiss Veg Rosti and Veg Rosti Cutlets. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெஜ் ரோஸ்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 500 grams உருளைக்கிழங்கு தோல் சீவி துருவியது, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 கப் துருவிய கேரட், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 200 grams கோதுமை மாவு, 100 grams சீஸ் துருவியது, 1 கட் வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணது, 200 கிராம் ஸ்வீட் கார்ன், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு பட்டர். பேனை ஹீட் பண்ணி 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கியாச்சு, இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தால் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கியாச்சு, இப்போ துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டை துருவாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கியாச்சு, இப்போ ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்னும் கேரட்டும் நல்லா வதங்கி வேகிறதுக்காக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு, இப்போ துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு துருவினா நிறைய தண்ணி வரும், அதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரோஸ்டி தண்ணியாயிரும். அடுத்தது உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 வாட்டி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்காக இதை 5-10 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம். காய் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். மீன்வாயில் ரோஸ்டியோட பேஸை ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம். எக் பீட்டர் இல்லைனா விஸ்க் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கட்டிப்படாமல் வரும். காய் நல்லா வதங்கியாச்சு, ஓப்பன் பண்ணி பீட் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு மிக்சரில் இந்த வதங்கின காயை சேர்த்துக்கலாம். காயும் இந்த பேஸ்டியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது துருவி வச்சுருக்கிற சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் இந்த மிக்சர் நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த ரோஸ்டி மிக்சரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே ஸ்டைலில் இண்டோ ஸ்விஸ் பொட்டேட்டோ சிக்கன் ரோஸ்டி பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியை மேலே ஐகார்டில் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரோஸ்டியை நல்லா சமப்படுத்திக்கலாம், அப்போ தான் சமமாக வேகும். இதை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரோஸ்டியோட ஒரு பக்கம் வெந்திருக்கும். இந்த மூடியில் அப்படியே பேனோட தலகியில் திருப்பிக்கலாம். ரோஸ்டியோட இன்னொரு பக்கம் வேகிறதுக்காக ரோஸ்டியை அப்படியே பேனில் சேர்க்க போகிறோம். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த ரோஸ்டியை 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். ரோஸ்டியெல்லாம் எப்போவுமே நான்ஸ்டிக் பேனில் செஞ்சால் ஒட்டாமல் வரும். நாங்கள் கோதுமை மாவை பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் மைதா மாவில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ரோஸ்டி நல்லா மொறுமொறுப்பாக வேணும்னா இதை 2-3 வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. இண்டோ ஸ்விஸ் வெஜ் ரோஸ்டி ரெடி. வெஜ் ரோஸ்டியை கிட்ஸோட ஃபேவரட் ஆக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக பிரெட் க்ரம் சேர்த்து செஞ்சு பார்ப்போமா? செய்கிறதுக்காக வெஜ் ரோஸ்டி மாவு 200 கிராம்ஸ் கூட 100 கிராம்ஸ் பிரெட் க்ரம்ஸ் அதாவது பிரெட் தூள் சேர்த்து நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். பிரெட் க்ரம்ஸும் ரோஸ்டி மாவும் சேர்த்து நல்லா பசைஞ்சாச்சு. பசைஞ்ச மாவோட பதம் இப்படி இருக்கணும். பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெஜ் ரோஸ்டி மாவை சின்ன உருண்டையாக உருட்டி கட்லெட் மாதிரி தட்டிக்கலாம். இந்த வெஜ் ரோஸ்டி மாவுலேருந்து குட்டி குட்டி வெஜ் ரோஸ்டி கட்லெட்ஸ் செய்யலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்.
வெஜ் ரோஸ்டி கட்லெட்ஸ்லாம் வெந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மாவெல்லாம் கட்லெட்டாக செஞ்சு எடுத்துக்கலாம். வெஜ் ரோஸ்டி கட்லெட்ஸ் ரெடி. இந்த கட்லெட்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சாஸோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இண்டோ ஸ்விஸ் வெஜ் ரோஸ்டி அண்ட் வெஜ் ரோஸ்டி கட்லெட். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட பேசுகிறேன்.